Hi viewers, welcome to Bright Your Life Academy. In the video, we will talk about 6th standard Max Term 1 1.6 exercise. Exercise 1.6 la practice problems. That is what we will talk about. First question: try to open my locked suitcase, which is the biggest 5-digit odd number, as the password comprising the digits 7, 5, 4, 3, and 8. Find the password. Kuduthirukku adhaavadhu try to open my locked suitcase. Avangalude suitcase open panna solranga. And the suitcase ku password irukku. And the password eppadi namba open pannanum, and the password ku or clue kuduthirukanga. Adha paathona 5-digit number, adhuvum adhu odd number. And then odd number kuduthutanga, but namba adu vandu biggest 5 digit odd number order panni arrange panni namba password create pannu. Password create pannu open pannu. Seri paarenga, first 5 digit odd number, idu yerkenave 5 digits kuduthirukku. Odd number kuduthirukku. Ipo odd number na nammalku epo epo or number odd number solluvom, adhaadu nariya digits irukkumbodhu last digit odd number ah irundha adhu odd number solluvom. இங்க பார்த்தோம்னா என்னென்ன ஆட் நம்பர் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஆட் நம்பர் பாருங்க, 3, 5, 4 தான் ஆட் சி சாரி 7, 5, 3 தான் ஆட் நம்பர். 7, 7, 5, 3 தான் ஆட் நம்பர். இதில் பிக்கஸ்ட் 5-digit ஆட் நம்பர்னு சொல்கிறதுனால பிக்கஸ்ட் டிஜிட்னா நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரும். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரும்போது 7, 5, 3 எது சின்ன நம்பர்? 3 தான் சின்ன நம்பர். அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 3. ஓகே, லாஸ்ட் டிஜிட் 3. இப்போ பிக்கஸ்ட் நம்பர்ன்றதுனால ஃபஸ்ட் டிஜிட் எதுவாக இருக்கும்? இதில் எது ரொம்ப பிக்கஸ்ட்டாக இருக்கும்? இந்த 5 நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் டிஜிட்டாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட் டிஜிட் 8, நெக்ஸ்ட் டிஜிட் 7, நெக்ஸ்ட் டிஜிட் 5, 4. அப்போ பிக்கஸ்ட் 5 டிஜிட் நம்பர் ஆட் நம்பர் என்ன? 8, 7, 5, 4, 3. ஓகே சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அஸ் பெர் த சென்சஸ் ஆஃப் 2001, த பாப்புலேஷன் ஆஃப் 4 ஸ்டேட்ஸ் ஆர் கிவன் பிலோ. அரேஞ்ச் த ஸ்டேட்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தேர் பாப்புலேஷன். இதை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 2001 சென்சஸில் ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதாவது 4 ஸ்டேட்டோட பாப்புலேஷன் கிடச்சிருக்கு. அதை அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அரேஞ்ச் பண்ணுவோம். இதில் நம்மளுக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணுன்னா ஸ்டார்ட் ஃபஸ்ட் நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். அசெண்டிங் ஆர்டரும் டிசெண்டிங் ஆர்டர் எதை பார்த்தாலுமே நிறைய டிஜிட்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட் டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் பார்க்கலாம். ஸ்மால்லேருந்து பிக் போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகும்போது ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு, நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷ், நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால். இதே டிசெண்டிங் ஆர்டரில் போகும்போது ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் வரும், அப்புறம் மத்திய பிரதேஷ் வரும், அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு இயர் கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் டைகர்ஸ் கொடுத்துருக்கு, இந்த இயரில் இத்தனை டைகர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்கு. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஹவு மெனி டைகர்ஸ் வேர் தேர் இன் 2011? 2011ல் எத்தனை டைகர்ஸ் இருக்குது? அப்போ 2011ல் 1706 டைகர்ஸ் இருக்குது. ஹவு மெனி டைகர்ஸ் வேர் லெஸ் தென் 2008 தென் இன் 1990? அதாவது 2008லையும் 1990யும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. 1990யும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது, 2008ல் எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 1990ல் 3500 இருக்குது. இதே
2008 ல 1400 இருக்கு. அப்போ இதில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ லெஸ் தேனாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ லெஸ் தேனாக இருக்குன்னா 2100 வந்து லெஸ் தேனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிட் த நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பிட்வீன் 2011 அண்ட் 2014? இஃப் எஸ், பை ஹவு மச்? அதாவது 2011லேருந்து 2014 வரைக்கும் எவ்வளோ டைகர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்குறாங்க. பாருங்கள், 2011ல் வந்து 1706 இருக்குது, இதே 2014ல் வந்து 2226 இருக்குது. இது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எவ்வளோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 520 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், முல்லை, ஃபோர்த் க்வெஸ்சன், முல்லை கொடி ஹஸ் 25 பேக்ஸ் ஆஃப் ஆப்பிள், இன் ஈச் பேக் தேர் ஆர் 9 ஆப்பிள்ஸ். அப்போது 25 பேக் இருக்குது. எத்தனை பேக் இருக்குன்னா 25 பேக் இருக்குது, இன்ட்டு ஒரு ஒரு பேக்லேயும் 9 ஆப்பிள்ஸ் இருக்குது. அப்போது டோட்டலாக எவ்வளோ வரும்? 225 ஆப்பிள்ஸ் வரும். இஃப் ஷி ஷேர்ஸ் திஸ் 225 ஆப்பிள்ஸ் அமோங்ஸ்ட் ஹர் 6 ஃப்ரெண்ட், அதாவது இந்த 225 அவளோட 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணான்னா, அதாவது ஷேரிங்னா அப்போது டிவிஷன் தான், 6 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணானா ஈக்குவலி, ஹவு மச் ஆப்பிள் டூ ஈச் கெட்? அப்போது ஒரு ஒருத்தவங்க எத்தனை ஆப்பிள்ஸ் கிடைக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும்? ஆர் தேர் எனி ஆப்பிள்ஸ் லெஃப்ட் ஓவர்? ஈச் ஒன் எத்தனை ஆப்பிள்ஸ் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஈச் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 37 ஆப்பிள்ஸ் கிடைக்கும். லெஃப்ட் ஓவர் ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்பிள்ஸ் ரிமைண்டராக இருக்கும். அப்போது எத்தனை? ஏ பவுல்ட்ரி ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் 15,472 எக்ஸ் அண்ட் ஃபிட்ஸ் 30 எக்ஸ் இன் அ ட்ரே, ஹவு மெனி ட்ரேஸ் டூ தே நீட்? அதாவது ஒரு பவுல்ட்ரி, அதாவது கோழிலாம் வளர்க்குறாங்களே அதுதான் பவுல்ட்ரின்னு சொல்கிறாங்க. அங்கே எத்தனை எக்ஸ் இருக்குன்னா 15,472 எக்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ட்ரேலையும் 30 எக்ஸை வந்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரேலையும் 30 எக்ஸ் வச்சுட்டே போனாங்கன்னா, அப்போது 15,472 எக்ஸ் வைக்க எத்தனை ட்ரேஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எத்தனை ட்ரேஸ் வேணும்னா 516 ட்ரேஸ்.